கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை. இது துதியின் நேரம், இது ஆராதனை செய்யும் வேளை. உங்களுடைய மனதார் அவரை கூப்பிடுங்க, சந்தோஷமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உமை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம்ப்பா. ஏழைகளின் பலன் நீங்க தான், எளியவர்களின் நம்பிக்கை நீங்க தான், உடைந்தவர்களை உருவாக்குகிறவர் நீங்க தான். ஹல்லேலூயா. இயேசுவே, எங்கள் வாழ்வை ஆளுகை செய்கிறவரே, மகிமை உமக்குரியது, கனம் உமக்குரியது, துதி உமக்குரியது, ஆராதனை உமக்குரியது. பிள்ளைகளாய் மீட்கப்பட்டவர்களாய், இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாய் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் உம்மை தேடி வந்தோரை உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோ என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோ என்று எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கத்தோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே, திக்கத்தோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசம், இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் நல்ல கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளை நாங்கள் நம்புகிறோம், இந்த வசனங்களை நாங்கள் நம்புகிறோம். நீர் உம்மை நம்புகிறவர்களை ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை, வெட்கப்படுத்துகிறதில்லை.
இது 100% சத்தியமான வார்த்தைகள். இது தேவ பிள்ளைகளுடைய உண்மையான அனுபவங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகள் பார்த்தீங்களா? எவரையும் அவர் தள்ளுவதே இல்லை, யாரையும் அவர் வெறுக்கிறதே இல்லை. என தேவன் அன்பாகவே இருக்கிறார். என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுகிறதே இல்லை. குயவன் கையில கெட்டு போன அந்த களிமண்ணை கூட தூக்கி எறியலையா, அதை வேறே ஒரு பாண்டமாக அவர் விரும்புகிறபடி உபயோகம் உள்ளதாக அவர் மாற்றினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா பிசாசு யார் தெரியுமா? அவன் தந்திரமான, அவன் வாய் திறந்தாலே பொய் தான் சொல்லுவான், நீ யூஸ்லெஸ் அப்படின்னு. ஆமே உன்னையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், நினைச்சு பார்க்கவே மாட்டான். ஆனால் கர்த்தர் சொல்லிக்கிறார், நான் உங்களெல்லாம் நினைச்சிறேன், அதனால் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆனால் அவன் சொல்லிடுவான், அவரெல்லாம் உன்னை நினைச்சிருந்தான், ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இந்த சம்பவங்களெல்லாம் அவன் வாழ்க்கையில் நடந்தது, கர்த்தர் மாத்திரம் உனக்கு துணை இருந்தா இப்படி விட்டுருப்பாரா. அல்லேலூயா. இப்படி நிறைய சந்தேகங்களெல்லாம் அவன் என்ன செய்வான், அவன் அப்படியே கிளப்பான். ஆனால் நீங்கள் ஒரு உண்மையை நல்லா தெரிஞ்சிருக்கணும், பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அதனால் அவன் நம்மளை ஏமாத்துறதுக்கு, நம்மளை வஞ்சிக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகளை சொல்லுவான். கர்த்தரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் அது ஆண்டவர் நமக்கு வசனத்தில் சொல்லியிருக்கிறார். நீனு காலையில் தேடுற, மத்தியானம் தேடுற, ராத்திரி தேடுற, உபவாசத்தோடு தேடுற, ஆலயத்திற்கு தவறாமல் போகிற, என்ன நடந்திருக்கு, என்ன கிடைச்சிருக்கு, ஒரு மாற்றமும் இல்லையே, இப்படியெல்லாம் சொல்லுவோம். ஆனால் வசனம் என்னைக்காவது பொய்யாகுமா? பொய்யாகவே. ஏதோ அவன் கையில் தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது மாதிரி, அவர் சொன்னால் தான் எல்லாம் நடக்கிற மாதிரி ஒரு மாயையான தோற்றத்தை என்ன செய்வான், உண்டாக்குவான். ஆனால் அதெல்லாம் தெய்வ பிள்ளைகள் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிடவே கூடாது. கர்த்தர் தான் ஆளுகை செய்கிறார், கர்த்தர் தான் அதிகாரமுடையவராக இருக்கிறார். அவர் சொன்னாதான் ஆகும், அவர் கட்டளையிட்டாதான் நிற்கும். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று என்ன செய்யாது, நடக்கவே நடக்காது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான், உன் தலையில் இருக்கிற ஒரு முடி கூட எனக்கு தெரியாமல் என்ன செய்யாது, கீழே விழாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திர சொல்லுங்க. ஆமீன். வல்லமையை தந்தவரே, அதிகாரத்தை தந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. சாத்தானின் தலையை சிலுவையில் நசுக்கினவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. அவனுடைய சகல அதிகாரங்களையும் துறைத்தனங்களையும் உரிந்து கொண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. என் மேல, என் குடும்பத்திற்கு மேல, என் பிள்ளைகள் மேல, என் சொத்துக்கள் மேல, என் உடைமைகள் மேல, என்னுடைய ஆசீர்வாதங்கள் மேல பிசாசுக்கு அதிகாரமே கிடையாது. ஆமென். அவன் ஒன்றும் செய்ய முடியாது, எதையும் அவன் சேதப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து அவருடைய கிரியைகளை நாம் துதிக்கும் போது, அவருடைய மகத்துவங்களை நாம் துதிக்கும் போது, அவருடைய புகழ்ச்சியை நம்ம சொல்லும் போது, சத்துருவின் கிரியைகள் அழியும். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவ பிள்ளைகளாய் நாம் துதிக்கும் போது பிசாசனுடைய அதிகாரங்கள் தோற்று போகும். தேவ பிள்ளைகளாய் நாம் இணைந்து ஆராதிக்கும் போது சத்துருவின் சகல வல்லமைகளும் ஒன்றுமில்லாமல் போய்விடும். உங்கள்ட்ட அதிகாரம் இருக்கிறது, உங்கள்ட்ட ஒரு வல்லமை இருக்கு, அந்த அதிகார வல்லமை வேற எதுவும் இல்லை, இயேசு. அல்லேலூயா. அவருடைய வார்த்தை, அவர் நம்மேல் வைத்திருக்கிற கிருபை, அவர் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகம். அல்லேலூயா. பிசாசானவன் தோற்று போனவன் சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே, பிசாசானவன் தோற்று போனவன் சிலுவையில் அவன் தலை நசுங்கினதே. வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே, சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார், சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார்.
பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. சொல்லுங்க, பிசாசானவன் நம் காலின் கீழே, தேவ பிள்ளை மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, ஒன்று சேர்ந்து அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம், அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம். பிசாசானவன் பொய் என்றானே, அவனின் வார்த்தைகள் நம்பவே. சொல்லுங்க, பிசாசானவன் பொய் என்றானே, ஓ அவன் வார்த்தைகள் நம்ப நின்றான். சத்தியாவி நமக்குள்ளே, சத்தியாவி நமக்குள்ளே, சகலமும் போதித்து நடத்திடுவான், சகலமும் போதித்து நடத்திடுவான். ஆவியானவன் என் மேலே இருக்கிறான், அனுதினமும் என்னை நடத்துகிறான். ஆவியானவன் என் மேலே இருக்கிறான், அனுதினமும் என்னை நடத்துகிறான். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, அனைத்திட யாரால் முடியாது. சொல்லுங்க, அனைத்திட வல்லமையும் அதிகாரம் நம் கையிலே. சிலுவையிலே இயேசு நமக்கு தந்தார். அறிக்கிடுங்கள், ஒன்று சேர்ந்து நாம் இயேசுவை துதிக்கும் போது, அவன் கிரியைகளை நாம் அழித்திடலாம், அவன் கிரியைகளை நாம். சத்தியாவி நமக்குள்ளே, சகலமும் போதித்து நடத்துகிறான். பரிசுத்த அக்கினி எனக்குள்ளே, அனைத்திட யாராலும் முடியாது. ஓ நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை, அவருடைய அபிஷேகம் என் மேலே எனக்குள்ளே, அது வெளிப்படுகிறபடியினாலே ஹல்லேலூயா அதிகாரம் உண்டு. அபிஷேகம் என்னுடைய வாழ்க்கைக்கு எதிராய் வருகிற அந்தகார கிரியைகளை நிர்மூலமாக்கும் வல்லமை உள்ளது. பரிசுத்த அக்கினி உங்களுக்குள்ளே எரியும் போது, ஆமே, தேவையில்லாத மாம்சத்தின் கிரியைகள், சத்துருவின் வல்லமைகள் உங்களை ஒன்றும் செய்யாது. ஒன்று சேர்ந்து தேவ பிள்ளைகளால் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது, அவருடைய பரிசுத்த நாமத்தை சொல்லி அவரை துதிக்கும் போது, எல்லா எதிர்ப்பின் வல்லமைகள், சத்துருவினுடைய சதி திட்டங்கள் குலைக்கப்படும். பலவீனத்தின் ஆவியே, என் மேல் உனக்கு அதிகாரம் இல்லை. குழப்பங்களின் ஆவியே, என் மனதை நீ கெடுக்க முடியாது. பயத்தின் ஆவியே, என்னை திகைக்க செய்ய முடியாது. சோர்வின் ஆவியே, என்னை நீ முடக்கி போட முடியாது. ஓ க்ளோரி டு ஜீசஸ். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேங்க் யூ ஜீசஸ். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். இருளின் வல்லமைகள் ஒன்று உங்களை செய்யாது. பிசாசின் தந்திரங்கள் ஒன்று உங்க வாழ்க்கையில பலிக்காது. ஏன்னா உங்கள்ட்ட அந்த அபிஷேகம் இருக்கின்றபடினால், அதிகாரம் இருக்கின்றபடினால். நீங்க நினைக்கலாம், நான் ரொம்ப வீக்கான ஒரு ஆளு, நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ள ஒரு ஆள், நான் கொஞ்சம் கூச்ச சுபாவம் உள்ள ஒரு ஆளு, நான் முன்னாடி நிக்கணும்னால யோசிக்கிற ஒரு ஆள், இப்படிலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் உங்க நாவின் மேல அதிகாரத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜீவன் உங்க வாயை திறந்து நீங்க பேசுற வார்த்தையில இருக்கு. ஆசீர்வாதங்கள் நீங்க வாய் திறந்து சொல்லும் விசுவாச அறிக்கையில் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமா உங்க வாயின் வார்த்தைகள் எல்லாம் கனம் பண்ண விரும்புகிறார். நீங்க வாயினால சொல்லும் ஒவ்வொரு அறிக்கைகளும் அப்படியே நிறைவேறக்கூடியவைகள். விசுவாசத்தோடு உங்க இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது அப்படியே தேவ மகிமையை வெளிப்படுத்தும். எத்தனை பேர் நம்புறீங்க, என் வாயின் வார்த்தையில கர்த்தர் அந்த ஆசீர்வாதமான அதிகாரத்தை தந்திருக்கிறார். உங்க வாயின் வார்த்தைகள் கட்டி எழுப்பக்கூடிய சக்தி உள்ளது.
உங்க வாயின் வார்த்தைகள் கண்ணீரை துடைக்கும் கரங்களை போன்றது. உங்க வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் காயங்களை ஆற்றும் மருந்தை போன்றது. உங்க வாயின் வார்த்தைகள் தளர்ந்து போன முழங்கால்களை திடப்படுத்தும் ஊன்றுகோல்களை போன்றது. ஹல்லேலூயா. உங்களுடைய வாயின் வார்த்தைகள் நம்பிக்கை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிற இருதயங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சோர்ந்து போனவங்களெல்லாம் தட்டி எழுப்பக்கூடிய ஒரு எனர்ஜி. ஆமென். ஹல்லேலூயா. உங்க வாயின் வார்த்தைகளிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். அதுக்குதான் கர்த்தர் உங்களை ரட்சித்தார். அதுக்குதான் கர்த்தர் உங்களை அபிஷேகித்தார். அதனால்தான் வேத வசனங்களினால கர்த்தர் உங்களை போதித்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளினால உங்கள் இதயங்களை அவர் நிறைத்திருக்கிறார். ஏன்னா வார்த்தை ரொம்ப முக்கியம். உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் அது ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணும். அது ஆசீர்வாதமான சூழ்நிலைகளை உருவாக்கும். அது ஆசீர்வாதமான கதவுகளை திறக்கும். ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நேராக திருப்பிவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. உலர்ந்து போன எலும்புக்கு கொடுக்கப்பட்டது வார்த்தை தான். அல்லேலூயா. அந்த எலும்புகள் உயிரடையும் ஒரு மகா பெரிய சேனையா எழும்பவும் காரணமாயிருந்தது வார்த்தை. அந்த தேவ வார்த்தைய அவரே பேசினாலும் பேசியிருக்கலாம். ஆனா ஆண்டவர் அப்படி பேசாம மனுப்புத்திரனே நீ சொல்லுப்பா அந்த வார்த்தைய, உன் வாயை திறந்து நீ அந்த வார்த்தைய அந்த எலும்புகளை பார்த்து பேசு. அது பாருங்க, கை எலும்பு தனியா, கால் எலும்பு தனியா, தலை மண்டவோடு தனியா, நெஞ்சு எலும்பு தனியா, இப்படி பல பகுதிகளிலே சிதறி கிடந்தது. ஆனா அந்த மனுப்புத்திரன் என்று அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி மூலமாக அந்த வார்த்தை வந்தபோது பிரிந்திருந்தவைகள் இணைந்தது. உயிர் அற்ற நிலை மாறியது, உயிர் உண்டானது. ஆமென். மரித்து போன சடலங்கள் என்று எண்ணப்பட்டது உயிர் பெற்ற ஒரு மகா பெரிய சேனையாய் மாறினது. உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தைகள் பிரிவினைகளை மாற்றும், அன்பை ஐக்கியத்தை உண்டு பண்ணும், பிளவுகளை போக்கும். இனி எனக்கு எதுவுமே இல்லை என்கிற நிலையில் காணப்படும் இதயங்களை மறுபடியும் உயிர்ப்பிக்கும். உயிரற்ற நிலையில் செயல்படாததற்கு அடையாளமாய் காணப்படுகிற வாழ்க்கைகளை செயல்பட செய்யக்கூடியது உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள். அல்லேலூயா. அதனால என் வாயில அதிகாரத்தை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். என் வாயின் வார்த்தைகளை கனம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்தாரே, நீதி என்னும் மார்க்கவசம் எனக்கு தந்தாரே. கிருபைய தந்து என்னை உயர்த்தி வச்சாரே, என் ஆவின் மேலே அதிகாரம் வச்சாரே. கிருபைய தந்து என்னை என்னாவின் மேலே அதிகாரம் வச்சாரே. அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய, அவர் என்னோடு இருந்தா, இயேசு என்னோடு இருந்தா, அவர் என்னோடு இருந்தா. உலர்ந்து போன என் கோல துளிக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. வார்த்தையா பாடுங்க, விசுவாசத்தோட பாடுங்க. ஒரு சேனையை போல என்ன எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் பலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை தேசத்தை சுதந்தரிக்கும், அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மைய நான் சொல்லி துதிப்பேன். அவர் என்னோடு இருந்தால் ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தால் ஒரு மதில தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தால், அவர் என்னோடு இருந்தால், நாம் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே. அவர் தேவனாயினும் என்னோடு,
நாம் ஆராதிக்கும் இயேசு இன்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார், அவர் என்னோடு இருந்தார், இயேசு என்னோடு இருந்தார், அவர் என்னோடு இருந்தார். ஒரு மதிலை தாண்டுவேன், நல்ல கரங்களை தட்டி இயேசு என்னோடு கூட இருக்கின்றபடினாலே ஆமென், என்னாலே ஒரு சேனைக்குள் பாய முடியும், ஒரு மதிலை தாண்ட முடியும். மான்கால்கள் எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறபடியினாலே என்னுடைய உயர்ந்த ஸ்தானங்களிலே கர்த்தர் எனக்கு வைத்திருக்கும் உன்னத அனுபவங்களை ஆசீர்வாதங்களை என்னால் சுதந்திரிக்க முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா! கர்த்தருடைய காருண்யம் என் வாழ்க்கையில இருக்கின்றபடியினாலே அவருடைய காருண்யத்தினால் நான் பெரியவனாவே. ஹல்லேலூயா! நன்றி ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம். அவர் என்னோடு இருந்தார், அவர் என்னோடு இருந்தார், இயேசு என்னோடு இருந்தார், அவர் என்னோடு இருந்தார். அவர் சிந்தின ரத்தம் அவர் கொண்ட காயங்கள், அவர் சிந்தின ரத்தம் அவர் கொண்ட காயங்கள். இருதயத்தில் கையை வச்சு அவர் என்னோடு இருந்தார், அவர் என்னோடு இருந்தார், இயேசு என்னோடு இருந்தார், அவர் என்னோடு இருந்தார். ஹல்லேலூயா! நீங்க கொஞ்சம் இந்த தேவ பிரசன்னத்தில் தியானித்து பாருங்க. இயேசப்பா உங்க கூட இருந்ததுனால உங்களால் எதெல்லாம் தாண்டி வர முடிந்தது, எப்படிப்பட்ட போராட்டங்கள் பலவீனங்கள் பிரச்சனைகளை கடப்பதற்கு அவர் உதவி செய்தார், அதெல்லாம் நினைச்சு நன்றி ஆண்டவரே. அவருடைய இரத்தம் நமக்கு மீட்பை தந்தது என்று அறிக்கையிட்டோம். எத்தனை விதங்களில் அந்த இரத்தம் நம்மை பாதுகாத்தது. சங்கார தூதன் நம்ம வீட்டுக்குள்ள நுழைய முடியாதபடி அந்த இரத்தம் நம்மை பாதுகாத்தது. அந்த இரத்தம் நம்ம மேல அடையாளமா இருந்தபடினால நமக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஆண்டவர் உண்டாக்கிட்டு அவருடைய தழும்புகளினாலே நமக்கு ஒரு தெய்வீக சுகம் இன்றைக்கும் இருக்கிறது என்பதற்கு நம்முடைய பலவீனங்களிலே ஆண்டவர் தந்த சுகம் சாட்சியா இருக்கிறது அல்லவா? நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, என் பலவீனமான நேரங்களில் எல்லாம் மருந்து மாத்திரைகள் மருத்துவத்தின் மூலமாய் நாங்கள் எடுத்த சில முயற்சிகள் கொஞ்சம் உதவி செய்ய முடியாதது போல இருந்ததுப்பா, ஆனால் உங்கள் தழும்புகளினாலே இயேசுவே எங்களை குணமாக்கும் என்று நாங்கள் ஜெபித்த போது ஒரு தெய்வீக சுகத்தை நீங்கள் கொடுத்தீங்கப்பா. நன்றி சொல்லுங்க. நன்றி. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்ற வசனத்தின்படி எந்த தீங்கும் எந்த ஆபத்தும் எந்த விபத்தும் எந்த நாச மோசங்களும் எந்த விக்கினங்களும் துர்ச்சன பிரவாகங்கள் நம்மளெல்லாம் சூழ்ந்து கொள்ளாதபடி, நம்ம மேலே மோதாதபடி, நம்மை பாதிக்காதபடி கர்த்தரே நமக்கு கேடகமாக இருந்தாரே, துணையாக இருந்தாரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவராக இருந்தாரே, யெகோவா ஈரேயா இருந்தாரே, யெகோவா நிசியா இருந்தாரே, யெகோவா ஷம்மாவா இருந்தாரே, யெகோவா ஷாலோமா இருந்தாரே,
யெகோவா ராஃபாவா இருந்தாரே, யெகோவா ரூவாவாக இருந்தாரே. நன்றி ஆண்டவரே. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வி, யெகோவா எல்லாமே கலங்கலப்பானாங்க கட்ட நாமம் என் புகழிடமே கருத்தோடு துதித்தீடுவே, கட்ட நாமம் தேவனே. ஹல்லேலூயா. எவ்வளவுதான் தேவ சமூகத்துக்கு வந்தாலும், பாடல்களை பாடினாலும், ஆராதித்தாலும், நன்றி சொன்னாலும், தேவ பிரசன்னத்தில் இருந்தாலும், சில நேரத்தில் சில பாரங்கள், சில மன அழுத்தங்கள், சில பிரச்சனைகளை நினைத்த உடனே கண்களிலே கண்ணீர், சில தேவைகளை நினைத்த உடனே மனதில் ஒரு படபடப்பு இருக்கத்தான் செய்கிறது. உண்மைதானா? நான் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டேன், எல்லாத்தையும் ஆண்டவர் கையில் கொடுத்துட்டேன், ஆண்டவர் பார்த்து கொள்வார்னு பாடுறேன், நம்புறேன், இப்படிலாம் சொன்னாலும் ஆனால் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு வருத்தம், ஒரு வலி, ஒரு வேதனை இருக்கு. உண்மைதானா? அதோடு அப்படி போயிடலாமா? இதெல்லாம் மாற்ற முடியாது பாஸ்டர், இதெல்லாம் சரி செய்ய முடியும், என்ன செய்யறது, வாழ்க்கை நான் அப்படிதான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பாரத்தோடு தான், கொஞ்சம் பிரச்சனையோடு தான், கொஞ்சம் மன அழுத்தத்தோடு தான், வேற என்ன செய்யறது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லைங்க, தேவ பிரசன்னத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு, தீர்வு இருக்கு, பதில் இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். அலெக்சாண்டர் மாவீரன், உலகத்தையே ஜெயித்து தன்னுடைய அதிகாரத்திற்குள் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தவர். பெர்ஷியா ரீஜியனில் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த போது அவருக்கு ஒரு சர்வே ரிப்போர்ட் கொடுத்தாங்களா அவருடைய தளபதிகள், இப்போ நம்மளால் ஜெயிக்க முடியாது, இனி நடக்க போகும் யுத்தத்தில் நம்மளால் நினைச்ச முடியாது, ஜெயிக்க முடியாது, தோல்வி அடைய போகிறோம் ரிப்போர்ட் அவருக்கு கொடுத்துருக்காங்க. டக்குன்னு அவருடைய முக்கியமான தளபதிகளெல்லாம் கூப்பிட்டாரா, ஏ உலகமே நம்மளை பார்த்து பயந்துட்டு இருக்குப்பா, அலெக்சாண்டர் நம்ம நாட்டுக்கு வந்துட்டு அவன் நம்மளை என்ன செஞ்சிருவான், பிடிச்சிருவான்னு எல்லாம் பயந்துட்டு இருக்கான், நீ என்ன தோத்துருவான்னு சொல்றிய, என்ன ரீசன், என்ன காரணம், அலெக்சாண்டருடைய படம் தோத்துருமா, நெவர், அனுமதிக்கவே மாட்டேன். ஏன் இந்த சர்வே, ஏன் இந்த ரிப்போர்ட்? அப்ப சொன்னாங்களா, நம்ம தொடர்ச்சியா யுத்தம் பண்ணிட்டே வரோம், பல நாடுகளில் உள்ள கொள்ளை பொருள்கள் எல்லாம் இன்னும் நம்ம கையில தான் இருக்கு, எல்லாம் விலை உயர்ந்தவைகள், எல்லாம் முக்கியமான ட்ரெஷர்ஸ், இதெல்லாம் கேரி பண்ணிட்டு நம்ம சோல்ஜர்ஸ் தான் வராங்க, இதெல்லாம் சேஃப்டி பண்றது அவங்க வேலை தான், இதை வச்சுட்டே அவன் யுத்தம் பண்றதுனால இவன் கவனம் எல்லாம் எதுல இருக்கு, ட்ரெஷர்ஸ், இந்த பொக்கிஷங்கள் மேல இருக்கு, ஒவ்வொரு நாடுகளில் இருந்து கொண்டு வந்த மிக முக்கியமானவைகள், மதிப்பு மிகுந்தவைகள், அவசியமானவைகள், விலையேறப்பெற்றவைகள் என்று சொல்றது மேலே கவனம் இருக்கு. அதனால அவங்க மனதளவில் யுத்தத்தில் வெற்றி பெறுகிற அளவுக்கு என்ன செய்யலை, வேலை செய்யலை. ஓ, இதான் காரணமா டக்குன்னு அலெக்சாண்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணான், எங்கேருந்து என்னெல்லாம் கொண்டு வந்தோமோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இதில் குமிச்சிருண்டான், ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அதில் குமிச்சிருண்டான், பல நாடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட கொள்ளை பொருட்கள் அனைத்தையும் ஒரு இடத்துல குமிக்கவும் எரிச்சிருண்டான். எரியறதுலாம் என்னது, ட்ரெஷர்ஸ், பொக்கிஷங்கள் எரிச்சிருண்டோம். ஒன்றும் வேண்டாயா, வெற்றி தான் வேணும் நமக்கு, இதை அடுத்த யுத்தத்தில் வாங்கிடலாம், ஆனால் ஒன்ஸ் நம்ம தோத்துட்டோம்னா இது வரைக்கும் நம்ம பட்ட பிரயாசம்லாம் வாம்பா போய் எரிச்சிருண்டோம். எரித்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் நமக்கு ஏதாவது வேணும்னா ஜெயிச்சா தான் உண்டு கிடைக்கும். அந்த உத்வேகத்தில் போய் யுத்தம் பண்ணாங்களாம், ஜெயிச்சிட்டாங்களாம். அல்லேலூயா. பாருங்க, ஒரு உலக பிரகாரமான ஒரு தலைவன் ஒரு ரிப்போர்ட்டை கேட்ட உடனே டிசைன் பண்ணிட்டான், இதை எப்படி சரி செய்யறதுன்னு முடிவுக்கு வந்துட்டான். இப்போ நம்ம ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால
அவனை காட்டிலும் அதிகமா பகுத்தறியக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தந்தார். ஒரு நாளை நான் தோக்க கூடாதுங்கிறது தான் தேவன் என் மேல வச்சிருக்கிற திட்டம். உண்மைதானா? நீங்க ஒரு நாளும் வாழ்க்கையில ஸ்தம்பித்து நிற்க கூடாது என்பதுதான் உங்க வாழ்க்கை குறித்த அவருடைய தீர்மானம். அப்ப அதையும் தாண்டி ஒரு சோர்வு நம்மளை பிளாக் பண்ணதுன்னா ஏதோ இன்னும் எரிய வேண்டியது இருக்கு, ஏதோ ஒன்ன நம்ம கொண்டு வந்து வைக்க வேண்டியது இருக்கு. ஆமென். ஏதோ ஒன்ன விட்டுட்டு அடுத்தது மேல கவனம் செலுத்த வேண்டியது இருக்கு. இதை நீங்க புரிஞ்சிட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான், ஜெயம் உங்களுக்கு தான், ஆசீர்வாதம் உங்களுக்கு தான், விடுதலை உங்களுக்கு தான், சந்தோஷம் உங்களுக்கு தான், அடுத்த உயர்வு அடுத்த நிலை அடுத்த லெவல் உங்களுக்கு காத்திருக்கிறது. கையை உயர்த்தி சொல்லிங்க, உங்க சமூகத்துக்கு வந்தோம், என்னால இறுக்கமா தான் இருக்க முடியுது, மன அழுத்தத்தோட தான் இருக்க முடியுது, கொஞ்சம் வேதனையோட தான் இருக்க முடியுது, என்னன்னே தெரியல, ஒரு வெற்றியிடம் இருந்துட்டே இருக்கு எனக்கு ஏன்னு புரியல அப்படின்னா எங்க அது ஒட்டிட்டு இருக்குன்னு பாருங்க, அது எதோட கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, அந்த நினைவுகள் எதோட தொடர்புடையதா இருக்குன்னு பாருங்க, அந்த வேதனை உங்களை எங்க டைரக்ட் பண்ணுதுன்னு பாருங்க, அந்த விசுவாசத்தை பலவீனப்படுத்தும் காரியம் எங்க உங்களை திசை திருப்புதுன்னு பாருங்க, தேவனோடு நெருங்குவதற்கு எங்கே அந்த இடைவெளி ஏற்படுகிறது என்று அதை கவனிச்சு பாருங்க. தேவ பிரசன்னத்தில் இன்னும் ஆமென் முழுமையான மகிழ்ச்சியை அடைய முடியாத நிலைக்கு என்ன காரணம் என்பதை யோசித்து அதெல்லாம் எரிச்சிருங்க, இதெல்லாம் எடுத்துருங்க ஆண்டவரே, இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரே, இதெல்லாம் அவசியம் இல்லை ஆண்டவரே, இதெல்லாம் தேவையில்லைப்பா, இது எனக்கு வேண்டாம், நீங்கள் எப்போனாலும் எனக்கு தருவீங்க, ஆனால் நான் ஜெயிக்கணும், நான் முன்னேறணும், தேவ சித்தத்தில் நடக்கணும், ஆமென் உங்கள் கற்பனைகளை கை கொள்ளணும், உங்கள் மனதை நான் துக்கப்படுத்திடக்கூடாது, உங்களை நான் பிரியப்படுத்தணும் ஆண்டவரே, அதற்காகவே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, அதற்காகவே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்க கூடாது, உலகத்தோடு ஒட்டி கொண்டிருக்க கூடாது, பிசாசின் மாய வலைகளிலே சிக்கி இருக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களையே நோக்கி பார்ப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. ஹல்லேலூயா. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன் நான் என் ஆவி ஆத்மா சரீரம், அர்ப்பணித்தேன் என் ஆவி ஆத்மா சரீரம், அர்ப்பணித்தேன் அப்பா என்னை முழுவதும், அர்ப்பணித்தேன் ஐயா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உண்மையா சொல்லுங்க. அப்பா என்னை முழுவதும் அர்ப்பணித்தேனையா, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு சொந்தமையா. உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நாங்க உங்களுக்கு தான் சொந்தம் சொல்லி எங்களை அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் அர்ப்பணிக்கிறாங்கப்பா. ஆகவே அவங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ கொடுத்துருங்க, என்னெல்லாம் செய்யணுமோ செஞ்சிருங்க, எப்படியெல்லாம் நடத்தணுமோ நடத்திருங்க, அவங்கள ஆசீர்வதிச்சிருங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586 சுரண்டை.